वाकृति पर्यन्ता वेदराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतं शरण्यं एवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीमद्वेङ्कटनाथार्य त्वदीय चरणद्वयं भवत्वत्र परत्रापि मदीयं शरणं सदा। यत्त्वदाम्भोरुहध्यान विध्वस्था शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामितं। स्वाधयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं नोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। अनिच्छन्नप्येवं यदि पुनः इति छन्निव रजस्तमश्चं रजस्तमश्चन्न छद्मस्तुतिवचनभङ्गीमरचयम् तथापि इत्थं रूपं वचनमवलम्ब्यापि कृपया त्वमेव एवं भूतं धरणिधर मे शिक्षय मनः। இதற்கு முன் ஸ்லோகத்துல ஆளவந்தார் பிரார்த்திச்சார், எனக்கு இஷ்ட பிராப்தி வேணும், அனிஷ்ட நிவர்த்தி வேணும் என்பதாக. அனிஷ்ட நிவர்த்தி பூர்வகமான இஷ்ட பிராப்தி தவ பரிசரபாவம் காமையே காமவிருத்தா என்பது. என் இஷ்டத்துக்கு நடந்து கொள்கிறவனாக இருந்திருக்கிற நான் உமக்கு கைங்கரியம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருந்திருக்குன்னு சொல்லி சொல்ற. கதாக மைக்காந்தம் உனக்கு எப்பொழுதுமே தொண்டு புரிபவனாக பிரஹர்ஷயிஷ்யாமி சநாத ஜீவிதம், என்னுடைய கைங்கரியத்தினாலே உன்னை சந்தோஷப்படுத்தும் முடியானவனாக நான் எப்ப ஆக போறேன், எனக்கு அப்பேற்பட்ட ஒரு தசை எப்படி கொடுக்க போறேன்னு பெருமாள பிரார்த்தனை பண்ண கேட்டார். இதெல்லாம் வேணும் வேணும்னு கேக்குறீங்க, இப்படி கேக்கிறதுக்கு உமக்கு என்ன தகுதி இருந்துருக்கு என்று கேட்டாராம். அதுக்கு எனக்கு ஒரு தகுதியும் இல்ல, அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. துரந்த ஸ்யானாதேக அபரிஹரணீயஸ்த மகதோ நிஹீனாச்சார அகம், என்ன மாதிரி ஒரு ஆச்சாரஹீனா யாருமே இல்ல, ஒரு தகுதியும் இல்லாதவனாக நான் இருந்துருக்கேன். அப்படி இருந்தாலும் கூட உன்னையே நான் எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருக்கேன். தயா சிந்தோ பந்தோ நிரவதிக வாத்சல்ய ஜலதேந்த தயா சிந்தோ கருணை கடலேன்னு உன்னையே நான் உன்னை தியானம் பண்ணிட்டு இருக்கேன். உன்னுடைய காருண்யமும் எம்பெருமானுடைய திருநாமத்தையே நினைச்சுக்கிறதும் எம்பெருமானுடைய சொரூபத்தையும் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தையும் நினைச்சிட்டு இருக்கிறது இருக்கு. இது எனக்கு ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி விட்டுது. இந்த தைரியத்தை ஏற்படுத்தின உடனே அது என்ன பண்றதுன்னு கேட்டா, நானும் உனக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி நான் என்ன ஆசைப்பட வைக்கிறது இதுக்கு, குணகணம் இதீச்சாமி கதபீகின்னார், எனக்கு அந்த பயத்தை போக்கடிச்சுட்டு எனக்கு உன்னை இது பண்ணும்படியான அத வந்து உனக்கு இச்சாமி இச்சிக்கும்படியாக பண்ணுகிறதுன்னு சொன்னார். சரி, ரொம்ப சந்தோஷம், நீ நினைக்கிறது இருக்க ஆசைப்படுறது நிஜமாவே இது ஆசைப்படுறியா, இல்ல வெறுமையான இது சத்தியமா வெறுமையான ஒரு போக்குக்காக மேல் போக்குக்காக ஆசைப்படுறியா? இது ஒரு கேள்வி கேட்கிறாராம் பெருமாள் கேட்கிறாராம். நிஜமாவே ஆசைப்படுறதா இருந்தா அது வேற விஷயம், மேம்போக்காக ஆசைப்படுறதா இருந்தாக்கா அதுக்கு அது தனியா இருந்துட்டு இருக்கு. இப்ப நீ ஆசைப்படுறது இச்சாமின்னு கேக்குறியா, இது நிஜமான ஆசையா என்ன கேக்குற. எல்லாரும் நாம எல்லாம் சொல்லுவோம், இது பெருமாளுக்கு போய் சீவிகுண்டத்துல போய் கைங்கரியம் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லுவோம். சரி, வரையா நாளைக்கு கருத்தால போலாம் அப்படின்னு கேட்டா ஒருத்தரும் வரமாட்டான். என்னாக்கா, எனக்கு எத்தனை வருஷம், 100 வருஷம் இருந்தா கூட 100 வருஷம் இங்கே இருந்துட்டு நான் அப்புறம் வரேன் தான் சொல்லுவாளே தவிர, நாளைக்கு கருத்தால சீவிகுண்டத்துக்கு வா போலான்னு பெருமாள் கூட்டாருன்னு யாரும் வரத்துக்கு வர ஒத்துக்க மாட்டான். இதுதான் லோகத்துல இருந்துருக்கிற ஒரு நிலை. இப்படி இருந்துட்டு இருக்கச்சே நீ இச்சாமின்னு கேக்குறியே, இது சத்தியமான ஆசையா இல்ல பொய்யான ஆசையா, இது என்ன தெரியலையே நீ கேக்குறது
என்று கேக்குறாராம். நாம பொய்யா ஒண்ணு கேட்டோம்னா அவர் மெய்யா ஒண்ணு பண்ணுவாரா. இச்சன்னபி அனிச்சன்னபி அப்படின்னார். எம்பெருமான அடைவதற்கு நீ ஆசைப்படுகிறேன்ற வார்த்தை இது சத்தியமான வார்த்தையான்றது ஒரு கேள்வி. புத்தர் சொன்ன ரொம்ப நாள் முன்ன சுவாமி எழுந்தருள் இருக்கச்சு, நாவல் பாக்கத்துல சுவாமி எழுந்தருள் இருக்கச்சு, எனக்கு இனிமே இங்க இருக்கணும்னு ஆசையா இல்ல, சரி என்ன பண்ணணும்னா எனக்கு ஆர்த்த பிரபத்தி பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டேன். ஆர்த்த பிரபத்தி பண்ணணும்னு கேட்டாக்க ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இல்ல எனக்கு இங்க இருக்கணும்னு ஆசை இல்ல, பெருமாள் திருவடி சாச்சிட்டேருன்னா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம், ஆகையால் அதுவே பண்ணிடுறேன் அப்படின்னு. எத்தனை சொன்னாலும் ஆர்த்த பிரபத்தி எல்லாம் பண்றது கிடையாது, அதெல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லி எத்தனை சொன்னாலும் அவர் கேட்கல. சாமி என்ன சாச்சார், சரி கொஞ்ச நாள் இங்க இருக்கும் அப்புறம் பாக்கலாம், யோஜனை பண்ணலாம் அப்படின்னு. அவர் நம்ம மாட்டிலேயே இருந்திருந்த நித்தியம் போய் சாயங்காலம் சாயங்காலம் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வருவா, பெருமாளை சேவிச்சுட்டு கோவில்ல போய் பெருமாளை சேவிச்சுட்டு சுவாமியை சேவிச்சுட்டு நித்தியம் சேவிச்சுட்டு வந்துட்டு இருப்பேன். அப்படி வந்துட்டு இருக்கே ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் சுவாமி கேட்டு, எப்படி இருக்கிற இடம்லாம் சௌகரியமா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப சௌகரியமா இருந்துட்டு இருக்கு, வைசுதேவம் பண்ணி சாதம் போடுறா, சுத்தமான ஆகாரம் போடுறா, சுச்சி ருச்சியா போடுறா, எல்லாம் பண்றா அப்படின்னு சொன்ன. அப்படியா ரொம்ப சந்தோஷம், அப்போ உங்களுக்கு ஆர்த்தி இன்னும் வரல, உங்களுக்கு ஆர்த்த பிரபத்தி பண்ண முடியாதுன்னு. இப்படியே யாரானா ஒருத்தர் சுத்தமா சாதம் பண்ணி போட்டு இருந்தாருனாக்கா நீர் இங்கே இருப்பேரோ இல்லையோ அப்படின்னா, ஆஹா நன்னா இருப்பேன் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு இன்னும் சீவிகுண்டம் போனோம்னு ஆசை வரல, வராது இருக்கே உங்களுக்கு ஆர்த்த பிரபத்தி பண்ணமானாக்கா அது பரநியாசம் கெட்டு போடும், ஆகையால உங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னா. யாரானா நோவு நொடியில அல்லாடின்னு இருப்பா, ஐயோ என்னால முடியலையே முடியலையே நான் என்ன பண்ணுவேன், என் பெருமாளுக்கு திருவிடி சாச்சுட்டா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்ப அப்படி கேக்குற வாழ்க்கை பார்த்தோம்னா அது உண்மையான ஆர்த்தி கிடையாது. எங்க நோவு தவளையா போயிடுத்துன்னு வச்சுக்கோ, அவ இன்னும் எத்தனை நாள் வேணா இருக்கேன்னு தான் சொல்லுவாள், தவிர யாரும் போறேன்னு சொல்ல மாட்டா. இது லோகத்துல இருக்கிற ஒரு இயல்பு. இந்த மாதிரி ஒரு இயல்புல நீ கேக்குறியா, இச்சத்தி நீ கேக்குற, இப்படி ஒரு இஷ்ட பிராப்தி அனிட்ட நிவர்த்தி வேணும்னு கேக்குறிய, இது உலகத்தாருக்காக கேக்குறியா இல்ல நிஜமாவே கேக்குறியா, உமக்கு போகணுமா ஆர்த்தி போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அங்க எங்க நாவல் பாக்கம் கூட்டஸ்தர்களுக்கு முன்ன செம்மை தாத்தாச்சாரியார்னு ஒருத்தர் எழுந்தருள் இருந்தாராம். அந்த சுவாமி திருவேங்கடமலையில திருவேங்கடத்துல எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணணும்னு சொல்லி பிரார்த்திச்சாராம் அங்க இருக்கிற அர்ச்சகரை. இப்ப அந்த அர்ச்சகர் கூட இருந்த அர்ச்சகர் கூட இருந்த அர்ச்சகரும் தேவருக்கு சரணாகதி பண்ணி தேவர் பண்ணச்சு எனக்கும் சேர்த்து பண்ணிடான்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு இந்த சுவாமி சொன்னாராம், நான் ஆர்த்த பிரபத்தி பண்ணிக்க போறேன், உமக்கு எதுக்கு அது வேண்டாம், இது திருப்த பிரபத்தி, ஏத தேகாவசானமாம் தொத்தாதம் பிராபய செய்யும்னு. இந்த தேகாவசானம் வரைக்கும் நமக்கு பெருமாள் எப்படி கர்மானுபவம் எப்படி நமக்கு கொடுத்திருக்கிறோம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறதோ அந்த அனுபவிச்சுட்டு அது தேகாவசானத்துல நமக்கு மோட்சம் வேணும்னு தான் சாதாரணமா பிரார்த்திக்கிற வழக்கம். அந்த மாதிரி உமக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு, இல்ல நான் சொல்லிட்டேன் உமக்கு எப்படி பண்ணிக்கிறாரோ அப்படியே எனக்கும் பண்ணிடும்னு அவர் சொன்னாராம். அவர் சொன்ன பிற்பாடு இவர் ஒரு சமயம் ஒரு வாரம் பத்து நாள் ஒரு டைம் வச்சுட்டு இங்க பெருமாள் பரசமர்ப்பணம் பண்ணிட்டு பத்து நாள்ல ஊருக்கு நாவல் பாக்கம் போய் சேர்ந்துருவோம், போய் சேர்ந்த பிறகு அங்க ஊர்ல நிர்யாணம் ஏற்படணும்னு ஒரு கணக்கு வச்சுட்டு பண்ணேன். ஆனா அந்த பத்து நாள்ன்றது ஏதோ காலத்துல ஏதோ இதனால காரணத்தினால அந்த பத்து நாளைக்குள்ள அவரால் வர முடியாத போயிட்டு, அப்போ ஒரு வழியிலேயே அவருக்கு நிர்யாணம் ஏற்படுத்து மோட்சத்தை அடைஞ்சிட்டேறவர். அதே சமயத்துல அந்த அர்ச்சகருக்கும் மோட்சம் ஏற்பட்டுதான். அந்த மாதிரி உண்மையான ஆர்த்தி இருந்திருக்கிறவா அவளுடைய இச்ச சத்தியமா கணக்கு இருந்ததுன்னாக்கா அதை எம்பெருமான் நிறைவேற்றுவான். நம்மளுடைய இச்சையெல்லாம் சத்தியமா இல்ல, நம்மளுடைய இச்சையெல்லாம் முடியாததுனால வேற ஒரு காரணங்கள்னால நம்மளுடைய இச்சையெல்லாம் இருந்துட்டு இருக்கு. இப்ப பெருமாள் கேக்குறே, நீ ஓணும்னு கேக்குறிய, இப்படி தவ பரிசரபாவம் காமையே காம விருத்தா உனக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நீர் பிரார்த்தனை பண்ற, இப்படி பிரார்த்தனை பண்றதெல்லாம் நிஜமாவே பிரார்த்தனை பண்றேரா இல்ல வெறுமையான பிரார்த்தனை பண்றேரா, எதுக்காக நீர் கேட்கிறேர்னு ஒரு கேள்வி கேட்டேரா. அந்த கேள்விக்கு இப்ப பதில் சொல்ற அளவந்தா ஏற்பட்ட பதில் என்ன சொல்ற அப்படின்றத பாக்கணும். அனிச்சன்ன தேவம், நான் வார்த்தம்தான், இதை நான் விரும்பி பண்றேனா விரும்பாத பண்றேனான்னு நீர் கேட்டாரு,
அது நிஜமாதான், அதை கொஞ்சம் யோஜனை பண்ண வேண்டிய விஷயம்தான். எனக்கு வார்த்தையில வந்துடுச்சு, இப்படி இப்ப நானே உங்களுக்கு உபன்யாசம் பண்றேன், இப்படி எல்லாம் இருக்கணும், அப்படி இருக்கணும், ஆஹா ஆச்சரியமா ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரங்கள் எப்பேற்பட்டதாக இருந்துட்டு இருக்குன்னு உபன்யாசங்கள்லாம் பண்றேன். இப்படி உபன்யாசம் எல்லாம் பண்ணச்சே நான் உண்மையான ஒரு விசுவாசத்தோட உபன்யாசம் பண்றேன்னா, இல்ல உங்களுக்கு எல்லாம் ஒரு நம்பிக்கை ஏற்படணும்ன்றதுக்காகவோ, இல்ல உங்களை நீங்க அதை ரசிக்கிறங்கன்றதுக்காகவோ நான் ஒரு உபன்யாசம் பண்றேன்னா, இப்ப எனக்கு வந்து இந்த பெருமாளுடைய இத உபன்யாசம் பண்றதுனால உண்மையான பக்தி இல்லாத உபன்யாசம் பண்ணனா எனக்கு பலன் வருமா இப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் வருது. இந்த கேள்விக்கு நாம பதில் சொல்ல வேண்டாம், நம்மாழ்வாரே பதில் சொல்லிட்டு போயிட்டேன். அந்த நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரத்தினுடைய கருத்தை தான் இந்த ஸ்லோகத்துல ஆளவந்தார் சாதிக்கிறார். நம்மாழ்வார் சாதிக்கின்றார் அஞ்சாம் பத்துல முதல் பாசுரம், ஆச்சரியமான பாசுரம். கையாகார சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெங்கே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்று காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ வினிப்போனாலே கையாக சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று உபன்யாசம் பண்றார் அந்த சுவாமி ஆச்சரியமா. எல்லாரும் அந்த பகவத் குணங்களை அனுபவிச்சுருக்கா இவர் பண்ற விஷயத்துல. கையாறு சக்கரத்துன்னு சொல்ற, அப்படி பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிறோம், அது சங்கு சக்கரம் எல்லாம் ஒன்னும் வேணாமா, வெறும் திருக்கையோட எழுந்துருடி இருந்தாலே கூட அது திருஷ்டிப்பட்டுடுமோன்ட்டு ஆரத்தி சுத்தி கொட்டுற மாதிரி இருந்துட்டு இருக்கிற ஒரு திருக்கைகளுடைய ஒரு அழகு. அப்பேற்பட்ட அழகான திவ்யமங்கல விக்கிரகத்துல அந்த திருக்கையில ஒரு சக்கரத்தையும் கணக்கு சமர்ப்பிச்சுட்டு எழுந்துருடி இருந்தாருனாக்கா, இது அழகுக்கு அழகு ஊத்துவது போன்ற ஒரு ஆபரணம். ஒத்த சாதாரணமாகவே ரொம்ப அழகா இருப்பா, அவ ஆபரணங்கள் எல்லாமும் பூண்டு இருந்தாள்னாக்கா அது எப்படி அழகாக இருந்திருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருக்கைக்கு அலங்காரம் ஊட்டுவதாக இருந்திருக்கிறதா அந்த சக்கரம்ன்றது. அகல கையாக சக்கரத்து, அந்த சக்கரத்தை சேவிக்கிற சேவிச்ச உடனே அப்படி கீழே இறங்கிறது அந்த கண்ணு. அந்த கண்ணு இறங்கினாக்கா யார பாக்கிறாரு எங்க பாக்கிறேன்னா, அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை திருவாணி திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிறார், திருமேனிய சேவிக்கிறார். என் கருமாணிக்கமே என்றென்று நீல ரத்னம் போல எழுந்திரள் இருக்காராம் பெருமாள். அது சுவாமி தேசிகன் கோபால விம்சதியில எப்படிப்பட்டவனாக தன்னுடைய அந்திம ஸ்மரணம் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு நினைச்சிருந்து அதை ஒரு பிரார்த்தனை பண்ற. என்ன அந்திம ஸ்மரணம்ன்றது கடைசி காலத்துல பெருமாளை நினைக்கிறது. அந்த பெருமாளை நினைக்கச்சே எப்படிப்பட்ட பெருமாளை நினைக்கிறதுன்னு பாக்குறது. சிவபெருமாளா நினைக்கலாம், ரங்கநாதனா நினைக்கலாம், சீனிவாசனா நினைக்கலாம், ராமனா நினைக்கலாம், கண்ணனா நினைக்கலாம், எப்படியோ ஒருத்தர நினைக்கலாம். அது எப்படிப்பட்ட பெருமாளா நினைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அதராஹித சாருவம் சதாடாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீலசிலா விபங்க நீலாக பிரதிபாஸ்வம் துமமாந்திம பிரயாணே அதராஹித சாருவம்சநாளாக. அது கிருஷ்ணனா சேவசாயிக்கணும்னு ஆசைப்படுறோம். அது எப்படி கையில புல்லாங்குழல வச்சிருந்து கிருஷ்ணனா சேவசாயிக்கணுமா? கிருஷ்ணனா சேவிக்கணும்னா தேரோட்டின் இருக்கிற கிருஷ்ணன் வேண்டாமா? அவருக்கு புல்லாங்குழல் வச்சுருக்கிற கிருஷ்ணனா சேவசாயிக்கணுமா? மயில் தொகையோட கூட சௌரி சமர்ப்பிச்சுட்டு இருக்கிற கிருஷ்ணனா சமர்ப்பிக்கணுமா? அந்த திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஹரிநீல சிலா விபங்க நீலாகாம், இந்திரநீலக்கல் இருந்துட்டு இருக்க. அந்த இந்திரநீலக்கல் மாதிரியாக இருக்கிற திருமேனின்னு சொன்னாக்கா போறாது. அந்த இந்திரநீலக்கல்லு அது மேலெல்லாம் அழுக்கடைஞ்சு கூட இருக்கலாம். அந்த அழுக்கடைஞ்சு இருக்கிற திருமேனியா இல்லையா பெருமாளுடைய திருமேனி? அந்த மாதிரி கலர்ல பெருமாளுடைய திருமேனி இல்லையா? அந்த இந்திரநீலக்கல்ல பழந்தமானாக்க அது உள்ளுக்குள்ள எப்படி அந்த பளபளன்னு இருக்குமோ அந்த மாதிரி திவ்யமங்கல விக்கிரகத்தோட எழுந்தருள் இருந்திருக்கிற கண்ணனா நீ சேவசாய்க்கணும்னு சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ற. கையாறு சக்கரத்து என் கருமாணிக்கமே,
கருமாணிக்கமே அப்படி நீல ரத்னம் போல இருந்திருக்கிறவனே என்றென்று இப்படி எல்லாம் ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை உபன்யாசம் பண்ணச்சே கேட்கிற வாழ்க்கெல்லாம் அப்படியே ஆச்சரியமா என்ன சொல்றது அந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆழ்வார் பாசுரம் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. அவளுக்கெல்லாம் வரைச்சு எப்படி அனுபவிச்சிருக்காரு என்ன அனுபவிச்சிருக்காருன்னு சொல்லி உள்ளங்கள்லாம் உருகும்படியான ஒரு வார்த்தைகள். திருமாலிரும் சோலை மலையே என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய பூந்தான். திருமாலிரும் சோலை மலை, திருமாலிரும் சோலை மலை அப்படின்னு சொன்னாலே போருமா, பெருமாள் தம் மனசு உள்ளுக்குள்ள மொத்தம் மனசு மொத்தம் ரொம்பி போயிட்டேரான். அவ்வளவு வந்து போனது திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். இப்படி எல்லாம் அந்த பகவன் நாமாவை சொல்லி சொல்லி அப்படி பிறர் எல்லாரும் அதுல ரசிக்கும்படியாக அதுல ஆழங்கால் பட்டு ஈடுபடும்படியாக இப்படி உபன்யாசம் பண்ணா கூட அந்த உபன்யாசம் பண்றவாளுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருந்துட்டு இருக்கா, பகவத் அனுபவம் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா அது சொல்ல முடியாது. என்றென்று பொய்யே கைமை சொல்லி, நிஜமாவே அப்படி எல்லாம் சொல்லல, பொய்யே கைமை சொல்லி இது நிஜமாக இல்லாமல் பொய்யேன்னு. பொய்யே கொய்மை கைமை அப்படின்னா பொய் கைமை ரெண்டும் ஒரே வார்த்தை ஒரே பதம் தான் ஒரே அர்த்தம் தான் சொல்றது. இந்த கைமைன்றது பொய்ன்றது ரெண்டும் ஒரு அர்த்தத்தை சொல்றது. அப்போ பொய் பொய்யா பேசுறான்டா அவன் அப்படின்னு சொன்னா இது பொய் பொய்யா பேசுறான்னா மொத்தம் பொய் துளி கூட மெய்யே கலசாத ஒரு பொய்ன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பொய், அப்படிப்பட்ட பொய்யாக நாம் பகவத்குணத்தை அனுபவிச்சு நான் சொல்ற அனுபவிக்காமல் ஊராருக்காக நான் சொல்றவனாக இருந்தாலும் கூட பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி, இல்ல கொஞ்சம் பொய் கொஞ்சம் மெய்ய ஏதோ உலகத்தாருக்காக ஒன்னு ஸ்தோத்திரம் பண்றது பெருமாள் பகவத் குணத்தெல்லாம் சொல்றது, ஏதோ தம் மனசுலயும் ஒரு பக்தி கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு ஒரு மூரத்துல ஒரு ஓரத்துல அப்படின்னு இல்லாமல் புறமே புறமே ஆடி தம் மனசுல துளி கூட பக்தி இல்லாமல் ஊராருக்கு மாத்திரம் சொல்லும்படியாகவும் ஏதோ பணம் கொடுக்குறான்றதுக்கோ இல்ல கௌரவம் வருதுன்றதுக்கோ ஒரு புகழ் வருதுன்றதுக்கோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி எல்லாம் உபன்யாசம் பண்றவனா இருந்தானா கூட மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்று காப்பாரார். இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருநாமத்தெல்லாம் நான் சொன்னேன். இந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னத்துக்கு உண்டான ஒரு பலன் இருந்துட்டு இருக்க, அந்த பலனும் பொய்யா வந்துருமா எனக்கு அப்படின்னா பொய்யா வரலையா, அந்த பலனை பெருமாள் மெய்யா கொடுக்கிறேன். மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கென்று காப்பாரார். விதிவாய்க்கென்று விதின்னு சொல்ற, இங்க விதின்னு சொல்றது எம்பெருமானுடைய கிருபைய சொல்ற. நாம இத்தனை நாளா கர்ம பரதந்திரளா இருந்து நாம பண்ணிருக்கிற புண்ணியம் பாபத்துக்கு உண்டான ஒரு சுகதுக்கங்களை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த புண்ணிய பாபத்துக்கு உண்டான சுகதுக்கங்களை அனுபவிக்கின்ற ஒரு நிலையில நமக்கு பெருமாளுடைய கிருபைய என்ன பண்றதுன்னு கேட்டோம்னாக்கா நாம பொய்யா சொன்னதுக்கு கூட மெய்யான ஒரு பலனை கொடுத்து நம்மளை உஜ்ஜீவிப்பிக்கும்படியாக பண்றது. இது பெருமாளுடைய கிருபையினுடைய காரியம். ஆகையாலதான் அவர் சொல்ற தயா சிந்தோ பந்தோ, தயா சிந்தோ பந்தோன்னு சொல்லி சொன்னார். தயா சிந்தோன்னு கருணை கிருபன்னு அந்த பெருமாளை சொல்லிட்டு அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறபடினால இந்த ஸ்லோகத்துல இச்சாமின்னு நீ விரும்புகிறேன்னு சொல்றது இருக்கு, அந்த நான் விரும்புறதும் கூட இது சத்தியமா இருந்துட்டு இருக்கா அசத்தியமா இருந்துட்டு இருக்கான்றத பார்க்காத, அசத்தியமா இருந்தா கூட அதை சத்தியமாக பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றத பிரார்த்தனை பண்ற. இது நம்மாழ்வார் போன வழியில இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. கையாறு சக்கரத்தின் கருவாணிக்கமே என்றென்று பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்று காப்பாரார். ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே அனிச்சன்னப்பேவம் எதி புனக இச்சன்னிவ அனிச்சன்னபி
நாம் விரும்பாதவனாக இருந்தாலும் கூட, இச்சாமின்னு சொல்றது சத்தியமாக நான் விரும்பாதவனாக இருந்தாலும் கூட, எதி புனக இச்சன்னு எத்யபி தத்தாபி அப்படின்னு சொல்ல இருந்தாலும் கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இச்சன் இவ இப்படி விரும்புபவன் போல என்று சொன்னார். அந்த பகவன் நாமாவை, அந்த பகவன் நாமாவை பெருமாள் அந்த திருநாமம்னு சொல்லி இது சொன்னா புண்ணியம்ன்ற ஒரு எண்ணத்துல சொல்லாட்டா கூட நமக்கு அந்த பகவன் நாமோச்சாரணம் பண்ணதனுடைய பலன் வருதுன்னு ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா சோபம் ஹேளனமேவாம் வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாக விநாசனம். சாங்கேத்யம், எவனோ ஒருத்தனுக்கு அங்க போறான், அவன் திருமணம் எல்லாம் எடுத்துட்டு போறான், அவனை பார்த்துட்டு வாங்கன்னா அவனுக்கு கிரமமா அவனுக்கு வேற ஏதோ பேர் இருந்துட்டு இருக்கு. இவன் திருமணம் எல்லாம் எடுத்துட்டு இருக்க உன பார்த்த உடனே அவனுக்கு ஒரு சங்கேத நாம, அவனுக்கு பெருமாள்னு ஒரு சங்கேதம் பண்ணி வச்சிருக்கு. அந்த சங்கேதமா இருந்தா கூட பெருமாளை எங்குவா பெருமாளை அப்படின்னு சொல்லி சொன்னான்னா கூட, அந்த சங்கேத நாமாவை இட்டு அவனை சொன்னா கூட, அவனை கூட்டா கூட, சங்கேத்யம் பரிஹாசியம் வா பரிகாசமாக பகவன் நாமாவை சொன்னாலும் கூட, இது மொத்தமாக ஹேளனமாகவோ பரிகாசத்துக்கும் ஹேளனத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. இப்படி சொன்னாலும் கூட வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாக விநாசனம், அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ற மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய பாபங்கள் அனைத்தும் தொலைந்து போய் விடுகின்றது என்பதாக ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டா தகத்தே வகி பாவகா. நெருப்பு இருக்கு, அது தொடணும்ட்டு தொடல, தொடணும்ட்டு தொடாத தொட்டா கூட அது சுடதான் சுடும். இது தொடணும்ட்டு தொடல, ஆகையில எனக்கு இவனுக்கு போனா போட்டோம் இவனுக்கு சுடாது விட்டுணும்னு விட்டுடுமா அப்படின்னா சுடாது விடாது, கட்டாயம் சுட்டுடும் சுடும். அதே மாதிரி பகவன் நாமாவ சொல்லணும்னு சொல்லாட்டா கூட அது தானா அந்த வாக்குல வேற ஏதானா ஒரு பிரகாரத்தினால வந்துடுதுன்னா கூட, அந்த ஹரிஹீன்ற சப்தத்தை சொல்லி ஆகி போச்சுனாக்கா, அந்த பகவன் நாமாவை சொல்லியாச்சுனாக்கா அவனுடைய பாபங்கள் எல்லாம் போயிடுறதான். ஹரிர் ஹரதி பாபானி அவசேனாபி என்னாம்னி கீர்த்திதே சர்வ பாதகை புத்திராந்தும் புமான் விமுச்சதே சத்யா சிம்ஹஸ்திர மிருகைரிவ. விஷ்ணு புராணத்துல சொல்றது அவசேனாபி என்னாம்னி கீர்த்தித்தே சர்வ பாதகை, நாம சொல்லணும்னு சொல்லாமல் தானா வாயில அந்த பகவன் நாம வந்துருத்தோம்னா கூட உடனே எல்லா பாபங்கள்ல இருந்தும் நாம விடுபட்டு போயிடுறோம்னு சொல்லிருக்க. பாகவதத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் அஜாமிலோபாக்கியானம்னு ஒரு பாக்கியானம் இருந்துட்டு இருக்கு. இந்த கடைசி காலத்துல அந்திம காலத்துல அந்த நாராயணன் தம் பிள்ளைக்கு வச்ச பேரை கூட்டத்தினாலேயே மகாபாபம் பண்ணவனாக இருந்தா கூட அந்த அஜாமிலனுக்கு மோட்சம் வந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்டதாக இருந்திருக்கிற அந்த பகவன் நாமா, இந்த பகவன் நாமாவுக்கு தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாத சொன்னாலும் எவ்வளவு அது அந்த பகவன் நாமா எப்படி பாபங்கள்லாம் போக்கடிக்கின்றதோனவோ அதே மாதிரிதான் நான் விரும்புறது ஆத்மார்த்தமா விரும்பினாலும் ஒரு பொய்யாக விரும்பினாக இருந்தாலும் கூட எந்த பிரகாரமாக இருந்தாலும் கூட உம்முடைய அனுகிரகம் எனக்கு மையாக இருந்திருக்கு அப்படின்னு. ரஜஸ்தமச்சன்னஹா ரஜஸ்தமச்சன்னஹா, ரஜஸ்தினாலையும் தமசுனாலையும் மூடப்பட்டவனாக இருந்திருக்கான். நாம இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கச்சு மூணு குணங்கள்னால, மூணு குணங்கள் நம்மிடத்துல இருக்கின்றன, சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்பதாக. சத்துவகுணம் என்பது பகவத் விஷயத்திலையும் சாத்விக நல்ல விஷயத்துல ஈடுபடுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது சத்துவகுணம்ன்றது. ரஜோகுணம்னு சொல்றது இந்த பணம் பொருள் சேர்க்கறதுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறது ரஜோகுணம். தமோகுணம்ன்றது தீய வழியில போறதுக்கு பொறுப்பாக இருந்திருக்கிற குணம். இப்போ புண்ணியம் நிறைய பண்ணிருந்தோம்னாக்கா, பகவத் அனுகிரகம் இருந்ததுனாக்கா, ஆச்சாரிய அனுகிரகம் கணக்கு நமக்கு இருந்ததுன்னாக்கா சத்துவகுணம் மேலோங்கி இருந்துட்டு இருக்கோம். ஆச்சாரிய அனுகிரகம் இல்ல, பகவத் அனுகிரகம் இல்ல, நாம புண்ணியம் பண்ணாதா இருந்தோம் அப்படின்னா ரஜோகுணமும் தமோகுணமும் மேலோங்கி இருந்துட்டு இருக்கோம். ஆகையால இப்ப நான் பண்றது ரஜோகுணமும் தமோகுணமும் மேலோங்கி இருந்துட்டு இருக்கிற நிலையில
நான் உன்ன பிரார்த்தனை பண்றேன், நான் உனக்கு கைங்கரியம் பண்ணணும், நான் வந்து என்னுடைய அனிஷ்டங்கள்லாம் போய் சேரணும் என்றெல்லாம் உங்களிடத்துல பிரார்த்திக்கிறேன். ரஜஸ்தமஸ்தன்னா, இந்த ரஜஸ்தமஸ்னாலே மூடப்பட்டவனாக இருந்துட்டு இருக்கேன். ரஜஸ்தனுடைய காரியம் தமஸனுடைய காரியம் என்னன்றத பாக்கணும். ரஜஸ் என்ன பண்ணும்னா, ஒரு வஸ்துவை அது உண்மையான நிலையை காண்பிக்காத வேறையாக காண்பிக்கும். இப்போ அந்நியாவா காண்பிக்கிறதுனா, ஒரு ஈயத்தை பார்த்தாக்கா அது வெள்ளின்னு தோன்றது இருந்துருக்கு, அது ரஜஸனுடைய காரியம். தமஸனுடைய காரியம் என்னன்னு கேட்டாக்க, விபரீத ஞானத்தை உண்டு பண்ணும், நெருப்பு சுடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உண்டு பண்றது தமசனுடைய காரியம். இப்படி ரஜசனாலையும் தமசனாலையும் சூழப்பட்டவனாக கொண்டு நான் சத்மஸ்துதி வச்சன பங்கி, இது நான் சொல்ற வார்த்தையெல்லாம் இருந்துட்டு இருக்க கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா அந்த மாதிரி எண்ணம் எனக்கு துளி கூட இல்லை. நான் கேட்கறது பார்த்தா உன்னை பார்த்து நான் சொல்றேன், நானு தயாசிந்தோ பந்தோ நிரவதிக வாத்சல்ய ஜலதேன்னெல்லாம் நான் உண்மை சொன்னேன், இப்படிலாம் நான் நிஜமாவே நான் நினைச்சிட்டு இருக்கேனா அப்படின்றது கேட்டாக்கா அது சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் நான் நினைக்கல. ஆனா இந்த வார்த்தையை கேட்கச்சே ரஜஸ்தமசனால மூடப்பட்டவனாக இருந்தா கூட இது ஒரு பங்கி இருந்துட்டு இருக்கு, வேற விதமாக இருந்துட்டு இருக்கு. பகிர்பூதம் நாத கணமபிதகே யாது சததா விநாசம் தற்சத்தியம் மதுமதன விஜாபனம் விதம்னு சத்தியம்லாம் பண்ணார். நதேகம் ந பிராணான் நச்ச சுகம் அசேஷாபிலஷிதம் நச்சாத்மானம் நானியத் கிமபி தவ சேஷத்துவ விபவாத்து, எம்பெருமானுக்கு உபயோகப்படாத வஸ்துவாக இருக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் எனக்கு வாண்டான் என்று சொல்லி சொன்னார், சத்தியம் பண்ணி சொன்னார். என்னுடைய சரீரமே இருக்கட்டும், என்னுடைய பிராணனாக இருந்திருக்கட்டும், இல்ல என்னுடைய ஆத்மாவே இருந்தாலும் இருக்கட்டும், இது எம்பெருமானுக்கு கைங்கரியத்துக்கு உபயோகப்படாததாக இருந்துருக்குன்னு கணக்கு ஒன்னு சொன்னேருனாக்க அது எனக்கு சர்வாத்மனா வானான்னு எல்லாம் சத்தியம் பண்ண, இந்த சத்தியம் பண்ண வார்த்தை எல்லாம் இருந்துட்டு இருக்க இது நிஜமான சத்தியமா வெறுமையான சத்தியமா அப்படின்னா, அது நிஜமான சத்தியமா இல்லாத போனா கூட போட்டோம். ரஜஸ்தம சன்னஹா சத்ம ஸ்துதி வச்சன பங்கி மரச்சயம், சத்மஹா இது ஸ்துதி வச்சன பங்கி, இதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ற வரைக்கூட ஒரு ஒரு பங்கி, ஒரு வரிசை, இதெல்லாம் ஒரு வழி பிரகாரம் இத்தனை நான் பண்ண, இது வரைக்கும் இந்த ஸ்தோத்திரம் பண்ண 60 ஸ்லோகமா இப்படி எல்லாம் நான் பண்ணிருக்கேன், நான் இப்படி பண்ணவனாக இருந்தாலும் கூட அப்படின்னார். சீதா ராம இதுல அரண்யகாண்டத்துல வரத்தே ராமாயணத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, மகர்ஷிகள் இடத்துக்கெல்லாம் பிரதிஜை பண்ற, ராமர் காட்டுல காட்டுக்கு போற, காட்டுக்கு போன உடனே மகர்ஷிகள் எல்லாரும் ராமருக்கு உபச்சாரம் பண்றா. உபச்சாரம் பண்ணதை பார்த்த உடனே ராமர் சொல்ற, இந்த உபச்சாரத்துக்கெல்லாம் நான் தகுதி இல்லாதவன், நான் ராஜ்யத்தை இழந்தவன், எங்க அப்பா என்னை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நான் இப்ப ஒன்னும் ராஜகுமாரன் இல்ல, மறுபடியும் நான் ராஜாவாவும் ஆக போறது இல்ல, எனக்கு இப்போ என்னத்துக்கு இப்படி எல்லாம் உபச்சாரம் பண்றங்கோ அப்படின்னு கேக்குற. நகரஸ்தோ மனசோவா தொன்னோ ராஜா, நீ காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் ராமா நீதான் எங்களுக்கு எல்லாம் ராஜா அப்படின்னு சொன்னார். இது சொன்ன உடனே ராமருக்கு ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுத்து, தன்னை போய் இவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உபச்சாரத்தையும் அவர் ஏத்துண்டாம். சத்தகைச்சு இப்படியே ஆசிரமத்தை சுத்தி வளர்ச்சி காண்பிச்சுட்டு வராளாம். இப்படி ஆசிரமத்துக்கு பின்னாடி பார்த்தோம்னாக்கா ஒரு பெரிய போர் போரா எலும்பு குவியல் இருந்தான். ஏகி பசு சரீராணி முனியனாம் பாவிதாத்மனாம்னு சொன்னாலும், அப்பா இதெல்லாம் என்ன தெரியுமா அப்படின்னா, இங்க எத்தனையோ மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்ணா, அந்த தபஸ் பண்ண மகர்ஷிகளுடைய மாம்சத்தெல்லாம் சாப்பிட்டு விட்டு எரிஞ்சிருக்கிற எலும்பு போர் இது அப்படின்னு சொன்னாலாம். அது சொன்ன உடனே ராமருக்கு மனசுல அப்படியே ஒரு கஷ்டம் வந்திருப்பான். நான் சத்தனாயம் என்ன, நகரஸ்தோவா வனஸ்தோவா தொன்னோ ராஜான்னு, காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் நீதான் ராஜான்னு சொன்னா, இப்படி காட்டுல இருந்திருக்கிற மகர்ஷிகளுக்கு இவ்வளவு பெரிய சிரமம் வந்து இந்த சிரம போக்கடிக்கிறதுல துளி கூட எண்ணம் இல்லாமல் நாம நாட்டுல சுகத்தை அனுபவிச்சுட்டு இருந்திருக்குமே, எவ்வளவு பெரிய தப்பு காரியம் பண்ணிருக்கோம்னு அந்த ராமருக்கு மனசுல ஒரு பெரிய கஷ்டம் வந்ததான். உடனே ஒரு சபதம் பண்ணேறான், இந்த ராட்சசர் யார் யாரெல்லாம் இதுக்கு காரணமாக இருந்திருக்காரோ அத்தனை ராட்சசர்களையும் நான் அழிச்சு விடுறேன்னு சொல்லி அவர் சபதம் பண்ணேறான். அப்போ
இவள் சீதா பிராட்டி அப்ப ஒன்னும் சொல்ல வாய்மூண்டு இருந்துட்டு இருக்கா. மனைவி கணவனிடத்துல எப்படி நடந்து கொள்ளணும்ன்றத இங்க சீதா பிராட்டி காண்பிச்சு கொடுக்கறா. வெளியில வர இவ மூணு பேரும் நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப ராமரை பார்த்து கேக்குறான், ஸ்மாரயத்வான் நசிச்சய, நான் ஒன்னு கேக்குறேன், உமக்கு தெரியாத தர்மசாஸ்திரம் இல்ல, இருந்தா கூட நான் உம்மா ஒண்ணு கேக்குறேன். என்ன சொல்றது அப்படின்னா, மூணு விஷயங்கள் லோகத்துல நம்பிக்கை தகுந்ததாக இருந்துட்டு இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா பொய் சொல்றது, அது நேர் வந்து ராமோத்கிருணா பிபாஷத்தை நீ ஒரு சமயமும் பொய் சொல்ல மாட்டேன்றது, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. ரெண்டாவது விஷயம் பரதார பிறன் மனைவி புகுதல், பிறன் மனைவிய விரும்புதல், நீர் அந்த காரியத்தை நீர் எப்பவுமே பண்ண மாட்டார், ஆகையால அந்த விஷயத்திலயும் இல்ல. மூணாவது என்னன்னாக்கா, நிஷ்காரணமா ஒருத்தனை கோச்சிக்கிறது, காரணம் இல்லாத ஒருத்தனை கோச்சிக்கிறதுன்றது அது ஒரு பெரிய தப்பு. இப்போ இந்த ராட்சசாலாம் நம்மள என்ன பண்ணிட்டா, நம்மள ஒண்ணுமே பண்ணாத இருந்துட்டு இருக்கச்சு, இந்த ராட்சச பூண்டே அழிச்சுடுறேன்னு நீர் சபதம் பண்ணிடுற, அது எப்படி அது தர்மமா எனக்கு தோணலையே, உமக்கு தெரியாது இல்ல, ஸ்மாரயத்வான் சிக்ஷையே, உமக்கு ஞாபகப்படுத்துறேன், உம்மை நான் வந்து திருத்தல நானு உமக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு. அதுக்கு சீதா பிராட்டி சொன்னதுக்கு ராமர் பதில் சொல்ற, அப்பயோகம் ஜீவிதம் ஜஹ்யான் துவாம் வாசித்தே சலக்ஷணான், அப்பயோகம் ஜீவிதம் ஜஹ்யான் நகி பிரதிஜாம் சம்ஸ்கிருத்த பிராமணேபியோ விசேஷத்தா அப்படின்னு. நான் பிராணனையே வாழ்வேன், என் பிராணனை காட்டிலும் உயர்வாக நினைச்சுட்டு இருக்கிற ஒன்னையே வானாலும் விட்டுடுவேன், ஒன்ன காட்டிலும் உயர்வாக நினைச்சுட்டு இருக்கிற லக்ஷ்மண வானாலும் விட்டுடுவேன், ஆனா பிராமணேபியோ விசேஷத்தா நகி பிரதிஜாம் சம்ஸ்கிருத்த பிராமணேபியோ விசேஷத்தா, நான் ஒரு பிரதிஜை பண்ணா அந்த பிரதிஜையில இருந்து மாறமாட்டேன், அதுலயும் பிராமணால் இடையில ஒரு பிரதிஜை பண்ணாக்க நான் மாறவே மாட்டேன், என்னுடைய வாக்கு சத்தியம் சத்தம்தான் என்று பெருமாள் சொல்றார். அங்க நான் இங்க என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டா, நான் பண்ண சத்தியம் எல்லாம் பெருமாள் சொல்ற மாதிரி சத்தியம் இல்ல, நான் சொல்றதுன்னா என்னன்னா, தவ சேஷத்து விபவாத்து பகிர்பூதம், உமக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு வெளியாக இருக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் கணபையும் கணமபி சகே அப்படின்னு எல்லாம் நான் சொன்னேன், இதெல்லாம் இது சத்தியமா இல்லையா அப்படின்னு கேட்டாக்க அது பொய்யா கூட இருக்கலாம், நான் உலகத்தாருக்காக ஒரு வார்த்தை கூட நான் இந்த மாதிரி சொல்லிருக்கலாம் நானு. அப்படி இருந்தாலும் கூட ஸ்துதிவச்சன பங்கியும் அரச்சயம், இந்த ஸ்துதிவச்சன பங்கிய அரச்சயம் நான் செய்தேன் யுத்தம் ரூபம், இப்படி இருந்தாலும் கூட ஆனா நீ என்ன பண்ணனா, யுத்தம் ரூபம் வச்சனம் அவலம்பியாபி ததாபி, யுத்தம் ரூபம் வச்சனம் அவலம்பியாபி, இப்படிப்பட்ட வார்த்தையாவது கேட்டு, நான் ஏதோ சொல்லிட்டேனோ இல்லையோ, இது அர்த்தம் தெரிஞ்சுட்டு சொன்னா, அர்த்தம் தெரியாத சொன்னா, உள் மனசோட சொன்னா இல்ல வெளி மனசோட சொன்னா புறம்பாக சொன்னா இப்படின்றதெல்லாம் நினைக்காமல் நீ என்ன பண்ணணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. கமலநயன வாசுதேவ விஷ்ணு தரணி தராச்சுத சங்க சக்கரபாணி பவசரணமி தீரயந்தி வை விஷ்ணு புராணத்துல சொல்ற வார்த்தை இது. வததி யமஹ்கில கர்ணமூலேன, யமன் தன்னுடைய யம பட்டனுக்கு ஒரு ஆர்டர் சொல்றானா, கட்டளை இடுகிறானா. அந்த கட்டளை இடுறது எப்பேற்பட்ட கட்டளை அப்படின்னா, காதுங்கீழ கிட்ட வாடன ஒரு ரகசியத்தை சொல்ற மாதிரி சொல்றாராம் ரகசியம் யமன் வந்து யம பட்டன் இடத்துல. பதத்தி யம கீழ கர்ணமூலின்னு காதுங்கீழ சொல்றாராம், என்ன சொல்லணும், என்ன சொல்றாருன்னா, ஹரிஹர மதுசூதன பிரபன்னானு பிரபு பிரபுரம் அந்யருணாம் ந வைஷ்ணவானாம். அப்பா யம தர்மராஜா யம தர்மராஜான்னு லோகத்துல எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளே, இந்த யம தர்ம ராஜான்னு யம தர்ம அந்த பிரபுன்றது இருக்க யாருக்குன்னு கேட்டாக்க மீதி பேருக்கெல்லாம் தான். விஷ்ணு பக்தாளாக யாரெல்லாம் இருந்துட்டு இருக்காளோ, எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணினவாளாக யாரெல்லாம் இருந்துட்டு இருக்காளோ, பகவன் நாமாவை உச்சாரணம் பண்றவர்களாக யார் யாரெல்லாம் இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் நான் பிரபு இல்லை அப்படின்னா, ராஜாவா இருந்துட்டு இருக்கிறவன் நான் இவளுக்கு எல்லாம் பிரபு இல்லன்னு சொன்னா அது கொஞ்சம் வெக்கமா இருந்துட்டு இருக்கு. அதுவும் அவனுடைய பட்டனிடத்திலேயே சொல்றதுன்னாக்கா கொஞ்சம் வெக்கமா இருக்கான்.
ராஜசபையில போய் நேரம் பிரத்யட்சமா அவளுக்கு எல்லாம் நான் ராஜா இல்ல, உங்களுக்கு மாத்திரம்தான் நான் ராஜான்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படுறேன்னா அதுக்கோசம் தான் அந்த பட்டனை கூட்டு காதுங்கீழ கூட்டு. அப்பா நீ சொல்லு வதத்தியம கிள கர்ணமூலன்னு காதுங்கீழ ரகசியமா ஒரு வார்த்தை சொன்னான்னா பிரபுரக மன்னியன்றனான் நான் வைஷ்ணவானான்னு. ஆகையால யாரானா நீ போற டயத்துல இவாளுக்கு இந்த காலம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொன்னாக்க அவள்லாம் எம்பெருமான இடத்துல பரிகர மதுசூதன பிரபன்னானு, அந்த மதுசூதன இடத்துல சரணாகதி பண்ணவாளாக யாரா இருந்தாள்னா அவள்லாம் விட்டுடு, அவளுக்கு வேற வழி இருந்துருக்கு. ஆகையால நீ வேற நீ இத நினைச்சுக்கோ, அவ கிட்டையே போகாத அப்படின்னா யாருல்ல அது மாத்திரம் இல்ல யாரெல்லாம் கமலனயன வாசுதேவ விஷ்ணோதரணி தராச்சுத சங்க சக்கரபாணே பவசரணமிதீரயந்தி, யாரெல்லாம் கமலனயன வாசுதேவா என்றெல்லாம் சொல்லி எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி பவசரணம் உன்னை உன்னை தான் சரணமாக அடைகிறேன்னு சொல்லி நீ எனக்கு சரணமாக ஆகுவா என்று பிரார்த்திக்கிறான்களோ அவ எல்லாம் அவளெல்லாம் விட்டுடு. என்ன பண்ணும் தூரதரேணத்தான் அப்பாப்பான்னு அவள்லாம் ஒரு பாப்பமும் குற்றமும் பண்ணாதவர்களாக ஆயிட்டா, பரிசுத்தமானவர்களாக ஆயிட்டா, அவளெல்லாம் விட்டுடு அப்படின்னு. அஸ்திகிரி மகாத்மியத்துல ஒரு பாசுரம், ஆச்சரியமான பாசுரம். அந்த பாசுரத்துல சொல்லச்சு வரிசையா ஒவ்வொரு இங்க இருக்கிற திவ்ய தேசத்து எம்பெருமானுடைய அவதாரங்கள்லாம் சொல்லிட்டு வர, எதோத்தகாரிய போய் சேவிச்சுட்டு வந்தாலாம் ஒத்த எதோத்தகாரிய சேவிச்சுட்டு இப்படி போய் பெருமானத்தை சேவிச்சுட்டு இப்படி திரும்பி வாசலுக்கா வந்தாலாம், வாசலுக்கா வந்தாக்கா ஒரு துபில்னு ஒரு பெரிய நோட் புக் கீழே விழுந்துட்டோம். என்னடா இந்த நோட் புக் என்னவா இருந்துட்டு இருக்குன்னு எடுத்து பார்த்தாலாம், அதை எடுத்து பார்த்தாக்க அந்த நோட் புக்ல என்ன இருக்குன்னா எத்தனை ஜென்ம ஜென்மமா சித்திரகுப்தன் கணக்கு எழுதியிருக்கானா யமனுடைய பட்டனவன். அது ஒரு பெரிய லெட்ஜர், ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் ஒவ்வொரு லெட்ஜர் மெயின்டைன் பண்றான். அங்க இந்த லெட்ஜர்ல வந்து இன்னைய தினத்துல இவன் பண்ண பாப்பத்துக்கு இந்த யாத்தனை, இந்த ரௌரவம் போனோம், அதுக்கு போனோம், இந்த தண்டனைன்னு சொல்லி வரிசையா எழுதிட்டு வர, அது பார்த்தா பிரம்மாண்டமான லெட்ஜர். இந்த லெட்ஜர் வந்து துபின்னு இவன் காலங்கீழ் விழுந்துருத்தான். அதை பரட்டி பார்த்தாக்கா இந்த ஆத்மா இந்த ஆத்மாவுக்கு இந்த ஜென்மால அந்த ஜென்மாலன்னு ஒரு 1000 ஜென்மால இவன் பண்ணின பாப்பங்கள்லாம் போட்டு இதுக்கெல்லாம் இவ்வளவு தண்டனை இருந்துருக்குன்னு போட்டிருக்குதான். அதை எடுத்து பார்த்துட்டு ஏண்டா இது கீழே விழுந்துட்டு அப்படின்னா, இந்த யதோத்தகாரி பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணிட்டு இவன் திரும்பி வரான், இனிமே இந்த லெட்ஜர் இடத்த அடைச்சிருக்குது, இங்க வானா யமலோகத்துல வாண்டான், ஆகையால இதை கீழே தள்ளி போட்டுரும், இது இங்கே போயிட்டோன்ட்டு தூக்கி போட்டான் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரியாக எம்பெருமான் பகவன் நாமாவை உச்சாரணம் பண்றவர்களுக்கு யுத்தம் ரூபம் வச்சனம் அவலம்பியாப்பி, நான் எனக்கு ஓணும் உமக்கு என்னுடைய எல்லாமே உமக்கு கைங்கரியத்துக்காகவே உம்முடைய கைங்கரியத்துக்காகவே உபயோகப்படணும்னு சொல்ற வார்த்தை ஒன்னு இருந்துட்டு இருக்க, அந்த வார்த்தை ஒன்னையே நினைச்சிருந்தாவது கிருப்பையா உன்னுடைய என்ன பண்ணும் அப்படின்னா நான் பண்ணின பாப்பதுங்களுக்கெல்லாம் பிராயசித்தம் பண்ணிலாம் போகாது, உம்முடைய கிருப ஒன்னுனாலேயே தய ஒன்னுனாலேயே துவமேவ அது என்ன பண்ண முடியும், நீர் ஒத்தரை தான் பண்ண முடியும், உம்மு ஒத்தராலே தான் பண்ண முடியும். ராகவம் சரணங்கதா அப்படின்னு யார் விபீஷணன் ராமனிடத்துல போய் சரணாகதியாக பண்ண, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதிதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொல்லச்சே, சர்வலோக சரண்யாயன்னு சொல்லிருக்க அன்குவாலிஃபைடு வார்த்தை, இவாளுக்கெல்லாம் இவாள் மாத்திரம்தான் ராமனிடத்துல சரணமடைய தகுந்தவ, மீதி பேர்லாம் ராமனிடத்துல சரணமடைய தகுந்தவர்கள் இல்ல அப்படின்ற சப்தம் இல்லாமல் சர்வலோகன்னு, அவன் ராட்சசனா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் பிராணியா இருந்தாலும் பட்சியா இருந்தாலும் காக்கா கூட ராமனிடத்துல சரணாகதி அடைய தகுந்ததுதான். இதுல ஒன்னும் வித்தியாசமே சங்கோச்சமே இல்லாமல் சொல்லப்படுகின்ற ஒரு சப்தத்தை சொல்லி சொல்றார் அவ. அப்பேற்பட்ட ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ நான் விபீஷணன் வந்திருக்கேன் உன்னிடத்துல சரணாகதி பண்றதுக்குன்னு சொல்லிருக்க. இப்போ அவன் ரக்ஷணம் பண்றது எதனால, எதிரி கூடாரத்திலேருந்து வரவராக இருந்தாலும் கூட எம்பெருமானுடைய கிருப்பை அவனை ரக்ஷணம் பண்ணி வைக்கிறதான். கிருப்பையா நத்தியஜேயம் கதஞ்சன, யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றாளோ எம்பெருமானுக்கு மாத்திரம் இல்ல தன்னையே புகழாக அடைக்கலமாக பிரார்த்திக்கிறவர்கள் எவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவளை ஒரு சமயத்திலையும் விடக்கூடாது என்பதை சொல்ற. இந்த
சபோத விரத்தாந்தத்தை அந்த இடத்துல ராமர் உபதேசம் பண்றார் மீதி முதலிகளுக்கெல்லாம். அந்த கபோதம் பண்ணது கூட நாம் பண்ணக்கூடாதா என்பதாக தோஷோ எத்தியபி தஸ்யாத், அவனிடத்துல தோஷமே இருந்தாலும் கூட அவனை ஒரு சமயத்திலையும் விடக்கூடாது, அவன் நம்மிடத்துல சரணாகதி பண்ணி ஆயிடுச்சுனாக்கா அவனை விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற. அப்படி இவ் எம்பெருமானுடைய கிருபை கிருபையா பரியபாலயத்தைன்னு சொல்ற. அந்த காக்காசுரனை ரட்சணம் பண்ணச்சே பெருமாள் ரட்சணம் பண்ணலையா, பெருமாளுடைய கிருபைதான் ரட்சணம் பண்ணித்தான். உண்மையா என்ன வதார்கமபி காப்புஸ்தா, அவன் கொல்லத்தகுந்தவனாக இருந்திருக்கான், தன்னிடத்துல அபச்சாரப்பட்டா கூட பரவாயில்ல. சீதா பிராட்டியின் இடத்துல போய் அபச்சாரப்பட்டது அந்த காக்காசுரன்றது. சீதா பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டதுனாலேயே அவன் கொல்ல தகுந்தவனாக ஆயிடுத்து. அப்படி இருந்தா கூட பெருமாளுடைய கிருபை என்ன பண்ணித்துன்னா அவரை ரட்சணம் பண்ணித்துன்னு சொல்ற. கிருபையா ஏவம் பூதம், நான் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கேன் அப்படின்னு, நீர் சொதகா சர்வஜனாக எழுந்துள்ள இருக்கிற நீர், நான் என்ன பண்றேன்னா உமையே ஏமாத்துறவனாக நான் இருந்திருக்கேன். இதுதான் எனக்கு வித்தியாசம், நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். உமக்கு இப்ப சாதாரணமா ஒண்ணுமே தெரியாதவாளை பார்த்து சரி நான் இப்படி வந்தேன்னா ஆபீஸுக்கு லேட்டா வரும், ஏண்டா லேட்டா வரேன்னாக்கா லேட் ஆயிடுச்சு லேட்டா வரேன்னு சொன்னாக்கா அது பரவாயில்ல. அன்னைக்கு வந்து பஸ் வரல அது வரல என்ன, ஆத்துல கிளம்பிட்டே லேட்டா வந்துட்டு பஸ் வரலன்னாக்கா பஸ் வராது போகுமா, இந்த பொய்ய எவ்வளவு நான் சொல்லிட்டு இருக்கிறது, தெரிஞ்சவனுக்கு தான் அது தெரியுமே தவிர தெரியாதவனிடத்துல அந்த பொய்ய சொன்னாக்கா, தெரிஞ்சவனிடத்துல தெரியாதவனிடத்துல பொய் சொல்லலாம், தெரிஞ்சவனிடத்துல பொய் சொல்ல முடியாது. பெருமாள் சர்வஜன், அந்த சர்வஜனா இருந்துருக்கிற இடத்துல பொய்ய சொல்ல முடியாது. ஆனா நாம அதிநீச்சனாக இருந்துருக்கிறவன்றது நன்னா தெரியும் அவருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அவருக்கு அவிஜ்ஞாதான்னு ஒரு திருநாமம், அவிஜ்ஞாதன்னா அவர் அறியாதவர்னு அர்த்தம் கிடையாது, அவர் அறிந்தும் அறியாதவராக நடந்து கொள்வார். அறியாதவர் எப்படி நடந்து கொள்கிறாளோ அந்த மாதிரி நடந்து கொள்கிறாராம் பெருமாள். அந்த மாதிரி இந்த இடத்துலயும் நான் சொல்ற வார்த்தை இருந்துருக்க இது ஹிருதயத்திலேந்து வந்ததாக இல்லாட்டா கூட, இது நுனிநாக்கிலேந்து வந்ததாக இருந்தாலும் கூட, ஏவம் பூதம் இப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கூட, மே சிக்ஷய மனஹான்னர், இத்தனை நாள் வரைக்கும் கலுஷிதமாக இருந்திருக்கிற மனசை உடைய எனக்கு என்னுடையதாக இருந்திருக்கிற மனச இப்ப சிக்ஷை பண்ணி உன்னிடத்திலேயே கைங்கரியம் பண்ணும்படியான, நான் இத்தனை நாள் பிரார்த்தனை பண்ணதெல்லாம் சத்தியமாக ஆகும்படியாக நீர் அனுகிரகம் பண்ணணும் என்று இந்த ஸ்லோகத்தினாலே பிரார்த்தனை பண்ற. அனிச்சன்னப்யேவம் இதி புனஹ இதி சன்னிவ ரஜஸ்தமச்சத்ம ஸ்துதி வசன பங்கீ மரதயம் ததாபி இத்தம் ரூபம் வசனம் அவலம்பியாபி கிருபயா த்வமேவ ஏவம் பூதம் தரணி தரமே சிக்ஷய மனஹம். இங்க இருந்துருக்கிற ஒரு சம்போதனம், இந்த சம்போதனத்துல ஒரு விசேஷம் தரணிதர என்பதாக. இது மகாப்பிரளய காலத்துல சமுத்திரத்துல மூழ்கி போச்சு பூமி, அந்த பூமிய பெருமாள் வராக அவதாரம் எடுத்து தன்னுடைய தம்ஷ்டத்தினால கோரப்பரத்தினால தூக்கிட்டு வந்தார் என்று புராணங்கள்ல சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு தனி பூமி பிராட்டியை காப்பதற்காக ஒரு தனி அவதாரம் எடுத்தவர். அந்த மாதிரி இன்னைக்கு நாங்கள்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கோம்னா சம்சார சாகரத்துல மூழ்கிட்டு இருக்கோம், தத்தளிச்சுட்டு இருக்கோம் நாங்கள். இப்படி சம்சார சாகரத்துல மூழ்கி தத்தளிக்கிறவர்களுக்கு எங்களுக்கு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா எங்களை தூக்கி விடுறவராக இருந்துட்டு இருக்க. பீமே நித்யம் பவஜல நிதௌ மஜ்ஜதாம் மனவானாம் ஆலம்பாத்தம் விஷகிரிபதி பொன்னிதேசாத் பிரயுங்கே பிரஜாசாரம் பிரகிருதி மகதா மூலபாகே நஜுஷ்டம் சாகாபேதை ஸ்வபகமனகம் சாஸ்வதம் சாஸ்திரபாணி. சுவாமி தேசிகம் தயாசதகத்தில் அனுபவிக்கிறது. பீமே நித்யம் பீமே பவஜலனதோ பீமே பவஜலனதோ நித்யம் மஜ்ஜதாம் மானவானாம், அது போய் மூழ்கிட்டு ஏதோ ஒரு வாட்டி மூழ்கினா பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் புழுக்கு புழுக்குன்னு மூழ்கிட்டே இருந்துட்டு இருக்கான், ஏந்தே வராத மாதிரி மூழ்கிட்டு இருக்கானா.
அப்படி முழுகின்றவன ரட்சணம் பண்றதுக்காக அதை பார்த்துட்டு இருக்க முடியலையான் தயாதேவி. அந்த தயாதேவி பாவம் பெருமாளை பார்த்து திருவேங்கடமுடியானுக்கு கட்டளை இடுறாளாம், என்ன பண்ணோம்னா இதை முழுகின்றவாள தூக்கி விடணும், தூக்கி விடணும். எப்படி தூக்குறது அப்படின்னா கையை நீட்டி தூக்கி விடணும். அந்த நீட்டுற கை இருந்துருக்க வலுவா இருந்துருக்கிற கையா இருக்கணும். இவா கணக்கு சாதாரணமா இருந்துட்டாங்கனாக்கா இவாளையும் சேர்த்து அதனை சமுத்திரத்திலேயே மூழ்க வச்சிருவான், எங்க மூழ்கிறானோ அதுலயே இவனையும் சேர்த்து எல்லாருமே சேர்ந்து அட்சம் போக வேண்டியதுதான், வழி இல்லாத போயிடுமா. அப்ப நல்ல திருடமா இருந்துருக்கிற கையா இருந்துருக்கு. அந்த திருடமா இருந்துருக்கிறது கை என்ன அப்படின்னா பிரகிருதி முகத்தா மூலபாகேன ஜிஷ்டம் சாக்கா பேதை சுபகமனகம் சாஸ்வதம் சாஸ்திரபாணின்னு பிரணவத்தை பிரதானமாக குறைத்தானதாக இருந்திருக்கிற வேதமாகிற ஒரு சாஸ்திரம், அந்த சாஸ்திரமாகிற ஒரு உருவகப்படுத்துற சாஸ்திரமாகிற ஒரு கையை நீட்டி நம்மளுடைய நம்மள அந்த சமுதிரத்திலிருந்து சம்சார சாகரமாகிறதுல அதிபயங்கரமாக இருந்திருக்கிற சம்சார சாகரத்திலிருந்து மீட்டுறார் என்று சுவாமி தேசிகன் தயாசத்திகத்துல சொல்ற. அதே மாதிரி இந்த இடத்துல தரணிதரான்றதுக்கு சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னு கேட்டேன், நாமளும் சம்சாரத்துல மூழ்கிண்டு இருந்துருக்கோம், இந்த சம்சாரத்துல மூழ்கின் இருக்கவள ரக்ஷணம் பண்றதுக்காக பெருமாள் இப்படி எழுந்தருளி இருந்துருக்கன்றத தெரியப்படுத்துறதுக்காக இந்த வசனத்தை சொல்லி சொல்ற. பூமி பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் சொல்லச்சே பூஸ்துதியில ஒரு ஸ்லோகம், ஆஸ்வாசனாய ஜெகதாம் புருஷே பரஸ்மின் ஆபன்ன ரட்சண தசாம் அபினேது காமே அந்தர்ஹிதேதர குணாத்து அபலா ஸ்வபாவாத்து அவுதன்வதே பயசி மஜ்ஜனம் அபியனைஷீஹி என்பதாக. இதுவும் ஒரு அபிநயம். ஏதாவது அபலையா இருந்திருக்கிற ஸ்திரீகள் அவளுக்கு சிரமம் வந்துருத்தோம்னாக்கா எங்கேயான குளங்கொட்டையில போய் விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாளாம். அந்த மாதிரி இது சாதாரண குளங்கொட்டையில வீழ சம்சார சாகரத்துல விழுந்துடுறாளாம். அப்படி சம்சார சாகரத்துல விழுந்துடுறவாள யாரால எடுத்து விட முடியும் அப்படின்னா பரம காரணிகராக இருந்திருக்கிற பெருமாள் ஒத்தராலதான் எழுந்து விட முடியும். அந்த ஒத்தருக்காக தான் இங்க சொல்லி சொல்ற துவமேவ என்பதாக. உன் ஒருவனாலேயே என்று அப்பேற்பட்ட நீ என்னுடைய மனசு வேற விதமாக இருந்தாக இருந்தாலும் பொய்யே சொன்னதாக இருந்தாலும் கூட புறமே புறமே சொன்னதாக இருந்தாலும் கூட உம்முடைய அனுகிரகம் சத்தியமாக இருந்திருக்கணும். என்னுடைய மனசுல என்னுடைய மனசை சிக்ஷிச்சு நல்வழிப்படுத்தி அனுகிரகம் பண்ணணும்னு தரணிதரன்னு பெருமாள் சம்போதனம் பண்ணி இந்த பாசுர இந்த ஸ்லோகத்தினால அளவந்தா பிரார்த்தனை பண்ற. இதுலேருந்து 7 ஸ்லோகங்கள்ல அளவந்தா தன்னுடைய பிரார்த்தனைக்கு தனக்கு உண்டான உரிமை தனக்கு உண்டான தகுதியை வெளிப்படுத்துற. இப்ப இந்த ஸ்லோகத்துல அவருக்கு தகுதி என்ன அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய திருநாமங்களை உச்சாரணம் பண்ணுது. இங்க வந்து யதாகதா எப்படியாவது துவயத்தை சொன்னாலே போறோம். அந்த யதாகதா எப்படியாவது துவயவக்தாத்வம் என்பதாக சொல்லச்சே அந்த துவயத்தை சொல்லிட்டேன்ற ஒரு குவாலிபிகேஷன் இருந்துருத்துனாக்க அவளை பெருமாள் ரட்சணம் பண்ற. அதே மாதிரியாக தான் நான் சத்தியமாக என்னுடைய பிரார்த்தனை சத்தியமானதா இல்ல பொய்யானதா அப்படின்றது இல்லாமல் எதுவா பொய்யானதாக இருந்தாலும் கூட அதை சத்தியமானதாக ஆக்கி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்று பிரார்த்தனை பண்ற. இந்த அனுகிரகத்துக்கு நான் முழுசுமான தகுதி பெற்றவனாக நான் இருந்திருக்கேன்னு சொல்ற அப்பேற்பட்ட ஆளவந்த பாரித்த மாதிரியாக நாமும் புறம்பே பிரார்த்தனை எம்பெருமான் பகவன் நாமாக்களை சொல்றவர்களாக இருந்தாலும் கூட அது பொய்யாக இல்லாமல் மெய்யாகவே பகவத் அனுபவம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று அந்த எம்பெருமானிடத்திலையும் பூமி பிராட்டியார் இடத்திலையும் பிரார்த்தனை பண்ணிண்டு இன்றைய உபன்யாசத்தின் கவிதா கேக சிம்மஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.